வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த பிளாக். ஸோ இன்றைய டாபிக் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நைட்ரஜன் ஏர் வெர்சஸ் நார்மல் ஏர். ஸோ நைட்ரஜன் ஏர் அடிக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸை தவிர்க்கலாம், நார்மல் ஏர் அடிக்கிறதுல என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குது, ஸோ இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு, ஸோ அவைலபிலிட்டி பொறுத்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு, நம்மளுடைய பைக்ஸில் நார்மலாகவே எவ்வளோ ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறோம், எவ்வளோ ப்ரெஷர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், மேனுஃபேக்சரர் என்ன ப்ரெஷர் சொல்லியிருக்காங்க, ஸோ அதை தவிர்த்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணால் என்னென்ன நடக்கும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். நைட்ரஜன் ஏர், நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம சுற்றி இருக்க காற்று, அதாவது அட்மாஸ்பியரோட கம்போசிஷனில் பார்த்தீங்கன்னா 78% நைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ அதை வெஹிக்கிள் அடிக்கிறதுனால மேக்ஸிமம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. ஸோ நைட்ரஜனை பற்றி நிறைய மித்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் யூஸ் பண்ணுறதுனால மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் யூஸ் பண்ணால் வெயிட் கம்மியாகும், பைக்ஸ் நல்லா ஸ்பீடாக ரன் ஆகும், வாய்ப்பே இல்லை அதுக்கு. ஸோ இந்த மித்ஸ் எல்லாம் விடுங்க. ஸோ நைட்ரஜன் பற்றியும் கம்ப்ரஸ்டு ஏர் பற்றின ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ கம்ப்ரஸ்டு ஏர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரௌண்டிங்கில் இருக்கிற ஏரை கம்ப்ரஸில் விட்டு கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஏரை கம்ப்ரஸ் பண்ணாலே அதில் வர ஒரு பை ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர். ஸோ சரௌண்டிங் ஏரை கம்ப்ரஸ் பண்ணும்போது இருக்கிற எல்லா காற்றும் தான் வரும், நாட் ஓன்லி ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன். ஸோ சுற்றி இருக்கிற 100%ல் இருக்க எல்லா கம்போசிஷனுமே தான் வரும். ஸோ அதுதான் கம்ப்ரஸ்டு ஏர்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன் ஏர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க சிலிண்டரில் வாங்கி ஃபில் பண்ணுவாங்க, இல்லைனா ஓப்பன் ஏர்லேயே வந்து நைட்ரஜன் எக்ஸ்ட்ராக்டர் இருக்குது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம ஊர் பங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டரில் வாங்கி தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நைட்ரஜன் வெர்சஸ் நார்மல் கம்ப்ரஸ்ட் ஏர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும், ஸோ அதனால் வந்து ரிம்ஸ்க்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏரை கம்ப்ரஸ் பண்ணால் உருவாகிற ஒரு பை ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர், தண்ணி, ஏதேமே பி டியூப் ஆர் டியூப்லெஸ். ஸோ டியூப்ஸாக இருந்தால் மவுத் டேமேஜ் ஆகும், ரிம்மாக இருந்ததுன்னா ரிம் டேமேஜ் ஆகி டியூப்லெஸ் ஏர் வந்து ஏர் நிற்காமல் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. செகண்ட், நைட்ரஜன் யூஸ் பண்ணுறதுனால வீல்ஸோடைய டெம்பரேச்சர் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஸோ நார்மலாகவே நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஒரு சில் கண்டிஷனில் தான் இருக்கும், அது ஒரு கோல்டான ஏர் தான். கம்ப்ரஸ்டு ஏர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்ப்ரஸ் பண்ணுறதுனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அது இல்லாமல் நம்மளுடைய ரோட் கண்டிஷன் ஆஸ் வெல் ஆஸ் த டெம்பரேச்சர், தார் ரோடு எப்பவுமே தக 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 தகன்னு ஜில்லுன்னு இருக்கும், அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ரோடு எல்லாமே சூடாக தான் இருக்கும். ஸோ அந்த பக்கத்தில் போகிற டயர் பார்த்தீங்கன்னா ரோட்ல இருக்கிற டெம்பரேச்சரை அப்படியே அப்சர்வ் பண்ணும், ஹீட் ஆகும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது டியூபுக்கும் சரி டியூப்லெஸ் டயர்ஸ்க்கும் சரி இப்போ டேமேஜை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த வகையில் நைட்ரஜன் ஏர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட். ஸோ மூணாவது பாயிண்ட், ஸோ இது நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பேசிக்காகவே நைட்ரஜனுக்கு வந்து மாலிக்யூல்ஸ் பெருசாக இருக்கும். ஸோ கெமிக்கல் கம்போசிஷன் வகையில் சொல்கிறேன் நான். ஸோ நார்மல் கம்ப்ரஸ்ட் ஏருக்கு பார்த்தீங்கன்னா மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ நான் ஒரு வீலுக்கு நைட்ரஜன் கேஸ் அடிக்கிறேன் அப்படின்னா அதோட ப்ரெஷர் 25 PS அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 வீக்கு எந்த ஒரு ஏர் லீக்கேஜும் இருக்காது. இதுவே நார்மல் ஏருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 PS ப்ரெஷர் வைக்கிறேன் அப்படின்னா அது 1 வீக்கில் வந்து 20 PS மாறிடும், 20 PS கீழவும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வகையில் நைட்ரஜன் யூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஸோ ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் படித்த வரைக்கும் நைட்ரஜனில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் இது தான், மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட்டு குறையும், ஆஃப்ரோடிங் யூஸ் பண்ணுறதுனால வந்து டயருக்கு நல்லாயிருக்கும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நைட்ரஜன் யூஸ் பண்ணால் இதுதான் பெனிஃபிட்ஸ். கம்மிங் டு த செகண்ட் டாபிக், உங்களில் எத்தனை பேர் மேனுஃபேக்சர் ரெக்கமெண்ட் பண்ண டயர் ப்ரெஷரை பைக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க? ஸோ நான் நிறைய தடவை பெட்ரோல் பங்க்கில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 40 PS ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுவாங்க, அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் 35 பேக்கில் 14 நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் நாட் அ ரெக்கமெண்டட் டயர் ப்ரெஷர். ஸோ இப்படி டயர் ப்ரெஷர் அதிகமாக மெயின்டைன் பண்ணால் என்ன ஆகும்னா, நார்மலாகவே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 40 PS மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா பைக்ஸ் வந்து ரோட்டில் ரன் ஆகும்போது ஸோ டயர்ஸ் கண்டிப்பாக ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆச்சுன்னா, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்ரஸ்ட் ஏர் ஹீட் ஆச்சுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கண்டிப்பாக ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்போது இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் டேமேஜஸ் டு த டயர். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது டயர்ஸ் வந்து கண்டிப்பாக பல்ஜ் ஆகிடும், பல்ஜ் ஆகும்போது ரோட்ஸுக்கும் டயருக்கும் இருக்கிற ஒரு கான்டாக்ட்னஸ் வந்து கம்மியாகும், கம்மி ஆகும்போது கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். இதை நீங்களே ஃபீல் பண்ணியிருக்கலாம், ஸ்பீட் பிரேக்கராக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் பள்ளத்தில் விட்டு இறக்குனீங்கன்னா வண்டி கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகும், பைக்ஸும் ரிஜிடாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இருந்ததுன்னா சப்போஸ் உங்கள் டயர் ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக வீக் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த வீக் பாயிண்ட் பல்ஜ் ஆகும், பல்ஜ் ஆகி டயர்ஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இட் கிரியேட்ஸ் அ சீரியஸ்லி அ நாஸ்டி ஆக்சிடென்ட். அண்ட் ஃபைனலி, விச் இஸ் த ப்ராப்பர் டயர் ப்ரெஷர் ஃபார் அ பைக்ஸ்?
ஸோ காமனாகவே எல்லா பைக்ஸ்க்குமே வந்து 25 28 PSI ஃபார் த ஃப்ரண்ட் வீல் அண்ட் ஃபார் த பேக் வீல் இட் இஸ் 33-35 PSI. ஸோ என்னுடைய பைக்ஸ்க்கும் நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஆஸ் வெல் அஸ் ஃபார் மை ராயல் என்ஃபீல்ட், நான் ஃப்ரண்ட் வீலுக்கு 28 PSI ரியர் வீலுக்கு 35 PSI மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் டயர் ப்ரெஷர் மெயின்டைன்ட் பை ஆல் த எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர்ஸ். ஸோ ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தா என்னென்ன டேமேஜ்னு பார்த்துட்டோம். ப்ரெஷர் கம்மியாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது மோஸ்ட்டாக டியூப்லெஸ் டயர்ஸில் தான் ப்ரெஷர் கம்மியாக ஓட்டுவாங்க, ஏன்னா அசால்ட்டாக இருப்பாங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் இருந்தால் டயர்ஸ் டேமேஜ் ஆகும், ரிம்ஸ் வீக் ஆகும், அது இல்லாமல் இட் கிரியேட்ஸ் அ ஸ்ட்ரெஸ் டு த இன்ஜின் தட் வில் ஹைலி இம்பேக்ட் இன் த பைக்ஸ் மைலேஜ். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், தவிர்த்துக்கிறது ரொம்பவே பெட்டர். ஸோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பைக்ஸை பற்றின நிறைய வீடியோஸ் சேனலில் இருக்குது, அண்ட் மறக்காமல் அந்த செல்லமாக சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். ஸோ இது இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் என்ன டாபிக்ஸ் அடுத்து பேசணும் அப்படின்றதையும் ரெஃபர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் தாராளமாக எடுத்து பேசுகிறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ராகுல், see you in another video. Tata, bye bye. Stay safe, stay healthy.